விரல் நுனியா சேவில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்தும் சேவ் டைம் ட்ரபிள் மணி இலக்கியா ஆன்லைன் டாட் காம். ஆணைக்குழுவுக்கு ஆஜராகுமாறு சம்பந்தன் மற்றும் சுமந்திரனுக்கு மீளவும் அழைப்பு. சல்லிக்காசுக்கும் மதிக்க மாட்டார்கள் மகிந்த கிண்டல். 20வது திருத்தத்துக்கு எதிராக சட்ட நடவடிக்கை இந்த வாரம் தீர்மானிக்கின்றது கூட்டமைப்பு. புலிகளின் தலையின்னமும் இயங்குகின்றது அரசாங்க அமைச்சர் கூறிய தகவல். சஹரானுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்த சந்தேக நபர்களுக்கு மீண்டும் விளக்கமறியல். கடுமையாக பாதிக்கப்பட்ட 3 மாவட்டங்கள் அரசாங்கம் உடனடியாக எடுத்த நடவடிக்கை. ஆணைக்குழுக்கள் ஒழிக்கப்படும் என கூறப்படுவது மாயை. ஜிஎல் பீரிஸ் வங்கிக் கடன் வட்டிகளை குறைக்க அரசாங்கம் நடவடிக்கை. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன், நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் உட்பட பலரும் மீளவும் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். அரசியல் பழிவாங்கல்கள் தொடர்பில் ஆராயும் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறே அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இவர்களுடன் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ரவு ஹாக்கிம், எம் ஏ சுமந்திரன் உள்ளிட்டவர்களையும் எதிர்வரும் 19ஆம் திகதி குறித்து அனைவரையும் ஆணைக்குழுவின் முன்னிலையாகுமாறு உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அத்துடன் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் பிரதமருமான ரணில் விக்ரமசிங்கே மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ரவு ஹாக்கிம், சரத் பொன்சேகா உள்ளிட்டவர்களையும் அரசியல் பழிவாங்கல்கள் தொடர்பில் ஆராயும் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 19ஆம் திகதி மேற்குறித்த அனைவரையும் ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிறிய அணிகளில் உண்மையான முகம் அவர்கள் 20வது திருத்தச் சட்டத்திற்கு நாடாளுமன்றத்தில் ஆதரவையும் எதிர்ப்பையும் வெளியிடும் வாக்கெடுப்பின் போதே தெரியவரும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்சே தெரிவித்துள்ளார். இந்த சிறிய அரசியல் கட்சிகள் அரசாங்கத்துடன் இணைய விரும்புவதாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கவில்லை என்றாலும் அந்த செய்தி நாடு முழுவதும் பகிரங்கமாகியுள்ளது எனவும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். 20வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் குறித்து எதிர்க்கட்சிகள் தற்போது பல்வேறு கதைகளை பரப்பி வந்தாலும் நாட்டு மக்கள் எதிர்க்கட்சியினரின் கதைகளை சல்லிக்காசுக்கும் கவனத்தில் கொள்ள மாட்டார்கள். கடந்த தேர்தலில் எதிர்க்கட்சிகள் அரசியல் மேடைகளில் செயற்பட்ட விதம் தொடர்பாக கவனத்திற்கொள்ளாத மக்கள் தற்போதும் அதே நிலைப்பாட்டிலேயே இருப்பதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். கோடபாய தலைமையிலான அரசாங்கம் கொண்டு வந்துள்ள 20வது திருத்தத்துக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தீர்மானித்துள்ளது. இவ்வாறு கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜா தெரிவித்துள்ளார். நாங்கள் 20வது திருத்தத்தை எதிர்க்கின்றோம் என குறிப்பிட்டுள்ள மாவை சேனாதிராஜா, இந்த வாரம் எங்கள் கட்சியின் நாடாளுமன்ற குழு கூட்டம் இடம்பெறவுள்ளது. இதன்போது 20வது திருத்தத்துக்கு எதிரான சட்ட நடவடிக்கை குறித்தும் ஆராயப்படும். ஏற்கனவே எங்கள் சட்டத்தரணிகளுடன் இது குறித்து ஆராய்ந்துள்ளோம் என அவர் தெரிவித்துள்ளார். சர்வதேச ரீதியில் விடுதலை புலிகளின் செயற்பாடுகளை முடக்குவதற்கு இலங்கை அரசு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக இராஜாங்க அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். சர்வதேச போலீசாருடன் இணைந்து விடுதலை புலிகளின் சர்வதேச நிதி செயற்பாடுகளை முடக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதுகுறித்து தொடர்ந்தும் பேசியுள்ள அவர், விடுதலை புலிகளின் தேவைகளுக்காகவே மாகாண சபை முறைமை கொண்டுவரப்பட்டது. இன்றும் புலிகளின் செயற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன. நாம் புலியின் வாலையே அளித்துள்ளோம். தலை இன்னமும் சர்வதேச மட்டத்தில் இயங்குகின்றது. நாம் இன்னொரு போருக்கு எப்போதும் தயாராகவே இருக்க வேண்டும். நிறைவேற்று ஜனாதிபதி இருந்தால் மட்டுமே இதனை எம்மால் கையாள முடியும். இந்தியாவை எமக்கு எதிராக தூண்டிவிட நினைக்கும் தமிழர் தரப்பினர் அரசை நெருக்கடிக்குள் தள்ளுவதாக நினைத்து தமிழ் மக்களையே நெருக்கடிக்குள் தள்ளுகின்றனர் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சஹரான் ஹாசிமுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்ததாக குற்றம் சாட்டப்பட்ட 12 சந்தேக நபர்களை மீண்டும் செப்டம்பர் மாதம் 21ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கல்முனை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த வழக்கு நேற்று அம்பாறை மாவட்டம் கல்முனை நீதிமன்ற நீதவான் ஐயன் ரிஸ்வான் முன்னிலையில் இருவேறு சந்தர்ப்பங்களில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட போது வீடியோ கான்பரன்ஸ் ஊடாக சந்தேக நபர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. குறித்த விசாரணையின் போது மேலதிகாரிகைகள் போலீசாரினால் தாக்கல் செய்யப்பட்டு மீண்டும் சந்தேக நபர்கள் விசாரணைக்காக விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் மட்டக்களப்பு மாவட்டம் காத்தான்குடி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட புறநகர் பகுதியொன்றில் வைத்து கடந்த வருடம் மேற்குறித்த 12 சந்தேக நபர்களும் கைதாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கடந்த வருடம் உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று தேசிய தௌஹித் ஜமாத் அமைப்பின் தலைவரான சஹரான் காசிம் தலைமையில் பல்வேறு இடங்களில் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்ததோடு அதனைத் தொடர்ந்து ஏப்ரல் 26ஆம் திகதி அன்று அம்பாறை மாவட்டம் சாய்ந்தமருது பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட மற்றொரு தாக்குதல் சம்பவத்தின் பின்னர் குறித்த அமைப்புடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் நாட்டின் நாலாபுரமும் பாதுகாப்பு தரப்பினரால் கைது செய்யப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.
நாட்டில் நிலவும் காற்றுடன் கூடிய சீரற்ற காலநிலையால் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் உதவி பணிப்பாளர் சாவித்ரி ஜெயக்கொடி தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட வீடுகளை புனரமைப்பதற்காக வீட்டு உரிமையாளர்களுக்கு நட்டஈடு வழங்குவதற்கு 10 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில், நாட்டின் 21 மாவட்டங்களில் கடும் காற்று மழை காரணமாக 1000க்கும் மேற்பட்ட வீடுகள் பாதிப்படைந்துள்ளன. கடுமையான பாதிப்புக்குள்ளான 3 மாவட்டங்களுக்கு துரிதமாக நிவாரணங்களை பெற்றுக் கொடுப்பதற்காக 15 லட்சம் ரூபாவை அரசாங்கம் பெற்றுக் கொடுத்துள்ளது. நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை படிப்படியாக மாற்றமடையும் என வானிலை அவதான நிலையம் தெரிவித்துள்ளது. நாட்டின் பல்வேறு பிரதேசங்களிலும் கடற்பகுதிகளில் கடும் காற்று வீசும் என்றும் அதனால் கடல் கொந்தளிப்பு காணப்படும் என குறிப்பிட்டுள்ள வானிலை அவதான நிலையம், கடற்தொழிலில் ஈடுபடுவோர் மிகவும் எச்சரிக்கையுடன் செயற்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளது. 20வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் ஊடாக ஆணைக்குழுக்கள் ஒழிக்கப்படும் என சில தரப்பினர் கூறுவது மாயே என கல்வி அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை கூறியுள்ளார். இவ்விடயம் தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், கடந்த 3 தினங்களாக நாடாளுமன்ற பேரவை மிகப்பெரிய அளவில் விமர்சனத்திற்கு உள்ளானது. அது ஆணைக்குழுக்களுடன் சம்பந்தப்பட்டது. 20வது திருத்தச் சட்டத்தால் ஆணைக்குழுக்கள் ஒழிக்கப்படும் என சிலர் கூறுகின்றனர். இது முற்றிலும் மாயை. ஆணைக்குழுக்கள் இருக்கும். 20வது திருத்தச் சட்டத்தின் கீழ் 7 ஆணைக்குழுக்கள் இருக்கும். தேர்தல், அரசு சேவைகள், போலீஸ், மனித உரிமை, லஞ்சம் மற்றும் ஊழல், நிதி, தேர்தல் தொகுதி தொடர்பான எல்லை நிர்ணய ஆணைக்குழு என இந்த ஆணைக்குழுக்கள் தொடர்ந்தும் இருக்கும். அவை ஒழிக்கப்படவில்லை. எனினும் ஆணைக்குழுக்களின் பொறுப்புகளில் மாற்றங்களை செய்துள்ளோம். ஆணைக்குழுக்களை முன்னர் அரசியலமைப்பு பேரவை நியமித்தது. அதற்கு பதிலாக நாடாளுமன்ற பேரவை கொண்டுவரப்படுகின்றது. நாடாளுமன்ற பேரவையின் யோசனைகள் மற்றும் கருத்துக்களை கேட்டறியும் கட்டாய கடமையும் பொறுப்பும் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ளது. குறுகிய காலத்திற்குள் நிறைவேற்ற வேண்டிய அதிகாரங்களை வழங்குவதே 20வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தின் நோக்கம் எனவும் ஜிஎல் பீரிஸ் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா வைரஸ் பரவலினால் பாதிக்கப்பட்டுள்ள பொருளாதாரம் வளமைக்கு திரும்பியவுடன் உடனடியாக வங்கிக் கடனை 100%க்கு 7% வரை குறைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். கொழும்பில் வர்த்தகர்கள் சிலரிடம் உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தற்போது வங்கி வட்டியும் குறைக்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் வர்த்தகம் செய்து வருடம் நிறைவடைந்த பின்னரே நட்டம் என்பது தெரியும். நல்லாட்சி அரசாங்க காலப்பகுதியில் 28% வட்டி அறவிடப்பட்டது. 100%க்கு 25% வட்டி அறவிடப்பட்டு அபிவிருத்தி அடைந்த நாடு ஒன்று உலகில் இல்லை. சிங்கப்பூர், மலேசியா, இங்கிலாந்து, அமெரிக்கா போன்ற நாடுகளிலும் ஓரிலக்க வரியே உள்ளது. அதற்கமைய வட்டியை குறைப்பதற்கே எதிர்பார்த்திருப்பதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார்.